கொடூரமான கழுகு. ஒரு காட்டுக்குள்ள ரொம்ப கொடூரமான கழுகு இருந்துச்சு. அது சாமானியமானதல்ல. சின்ன சின்ன பசங்களை சித்திரவதை செஞ்சு அது கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷமா அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு கொண்டு சாப்பிடும். ஒரு நாள் அந்த கழுகு காட்டுல இருக்கிற ஒரு கிணத்து மேல உக்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கு. நமக்குன்னு ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணிக்கணும்ப்பா. அப்பதான் நம்ம கெத்து எல்லாருக்கும் தெரியும். தினமும் ஒரே மாதிரி சாப்பிட்டா சாப்பிடுறதுக்கே போர் அடிக்குது. புதுசா ஏதாவது சாப்பிடணுமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த கழுகுக்கு கிணத்து மேல இரும்பு கம்பி அதுல கட்டி வச்ச கயிறும் தெரியுது. அத பார்த்ததும் அந்த கழுகுக்கு ஒரு ஐடியா வருது. ஆஹா, நான் இப்ப யோசிச்ச விஷயத்த செயல்படுத்தினேன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். காட்டுல வேட்டையாடி பிடிச்ச பறவைய இங்க எடுத்துட்டு வந்து அதோட கழுத்தை கயிறுல கட்டி அப்படி தொங்க விட்டு அப்படியே ஆசாசியா பார்த்து சாப்பிட்டுகிட்டே இருந்தா அது ருசியே அற்புதமா இருக்கும். இன்னைக்கு அந்த மாதிரி என் ஆசைய தீர்த்து வைக்கிற பறவை எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த கழுகு கிணத்து மேல இருந்து பறந்து போகுது. ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு முன்னாடி பறந்து போயிட்டு இருந்துச்சு. அப்ப தனியா ஒரு குருவி பறக்கறத பாக்குது. ரொம்ப சந்தோஷமா அந்த குருவிய பார்த்த கழுகு பட்டுன்னு அதோட கொக்குல புடிச்சுக்கிட்டு கிணத்துக்கிட்ட வருது. கழுகு நினைச்ச மாதிரியே அந்த குருவியோட கழுத்து பகுதிய கயிறுல கட்டி அத தொங்க விட்டு சந்தோஷப்படுது. ஆஹா, நம்ம நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. இனிமே இந்த காட்டுக்குள்ள என்ன பாக்குற பறவை எல்லாம் பயந்து நடுங்க போகுது. கழுகு பேசுறத கேட்டு வருத்தத்தோட குருவி சொல்லுச்சு. என்ன சாப்பிட போறேன்னு ரொம்ப சந்தோஷப்படாத. நீ என்ன கொன்னுட்டேன்னு என்னோட நண்பர்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோ. உன்னை ரொம்ப கொடூரமா கொன்னுடுவாங்க. அதுக்கப்புறம் உன் சாவ பார்த்து நீயே பயந்து போயிடுவ. அதனால ஜாக்கிரத. அத சொன்னத கேட்ட கழுகு ரொம்ப கோமா கயிறு புடிச்சு இழுத்துருது. பாவம் அந்த குருவி உடனே இறந்து போயிடுது. இதே மாதிரி அந்த கழுகு அராஜகம் பண்ணிக்கிட்டே வருது. குருவி இறந்த விஷயம் தெரிஞ்சுகிட்ட கிளி காக்கா ரெண்டும் அந்த கிணத்துக்கிட்ட வருது. ஆனா அங்க குருவியோட பொணம் இருக்காது. அத பாத்துட்டு காக்கா அழுதுகிட்டே, என்ன நண்பா இது, எங்க மேல உனக்கு அப்படி ஒரு கோவமா? உன் பொணத்தை கடைசியா ஒரு வாட்டி பார்க்க முடியாத மாதிரி பண்ணிட்டியே. ஆமா காக்கா, குருவி எவ்ளோ குறும்பு செய்யும். வயசுல நம்மள விட பெருசா இருந்தாலும் சின்ன குழந்தை மாதிரி எப்பவும் விளையாடிக்கிட்டு நம்மளையும் சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்கும். இப்ப நம்மள மனசார யார் கூப்பிடுவா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு காக்காவும் கிளியும் வருத்தப்பட்டுகிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துக்கு வந்த கழுகு இப்படி சொல்லுது. நீங்க ஏன் அவ்வளவு வருத்தப்படுறீங்க? உங்களையும் அதுகிட்டே அனுப்பி வச்சிடுற. ஆமா, இறந்து போன குருவி உங்களை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லுச்சு. நீங்க நினைச்சா என்ன கொண்டு போட்டுருவீங்களாமே? அத கொன்னது நான் தானே தெரிஞ்சா. என்ன, நீங்க என்ன கொண்டு போட்டுருவீங்களா? ஐயோ ஐயோ, உங்களை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு நக்கலா பேசிட்டு இருந்த கழுகு கிட்ட திடீர்னு காக்காயும் கிளியும் பறந்து வந்து கண் சிமிட்டுற நேரத்துல கிணத்தோட கயிறுல கட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் காக்கா சொல்லுது, இங்க பாரு, நீ மட்டும் இல்ல எங்களாலையும் கொல்ல முடியும். இப்ப எப்படி இருக்குப்பா? இப்ப எங்களை விட ரொம்ப பிரமாதமா இருக்குல்ல. எங்க நண்பனையே கொல்லுவிய நீ? அவன் சொன்ன விஷயத்த நாங்க உண்மையாக்கணும்ல. போ, அதுகிட்டே போய் சேரு. அதுகிட்ட போய் என்ன மன்னிச்சிருன்னு கெஞ்சு. கழுகு எவ்வளவு மன்னிப்பு கேட்டாலும் கேட்காம காக்காயும் கிளியும் சேர்ந்து அந்த கயிறை புடிச்சு இழுத்துருது. கழுகு கழுத்துல முடிச்சு விழுந்து செத்து போயிடுது. காக்காயும் கிளியும் அவங்களோட நண்பனை நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுது.